சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சியான செய்தி. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தில் பள்ளிகளுக்கு வரும் நவம்பர் 5 வரை விடுமுறை. தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி. ஸோ இந்த அறிவிப்பத்தின கூடுதல் விவரங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய பயனுள்ள தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் வருகின்ற நவம்பர் 4 தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்குது. 2 ஆண்டுகளாக வந்து கொரோனா தொற்றால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு நடைமுறைகளால் பொதுமக்கள் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல் ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் இருந்தாலே பெரிய அளவில் தீபாவளி பண்டிகை 2 ஆண்டுகளாக கொண்டாட முடியாத மக்கள் வந்து தற்போது கொரோனா தொற்றும் குறைந்திருக்கு. அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் பொதுமக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வராங்க. அதே போல் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தால இந்த தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாட தயாராகிட்டு வராங்க. இந்த நிலைமையில் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஏற்கனவே வந்துட்டு செப்டம்பர் 1 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்பில் தொடங்கி நடைபெற்று வருது. அதே போல் வாரத்தில் 6 நாட்கள் திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் 6 நாட்கள் தொடர்ந்து வந்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்றுட்டு வராங்க. அதே போல் ஆசிரியர்களும் வந்துட்டு பள்ளிகளுக்கு சென்று வரக்கூடிய சூழலில் வருகின்ற நவம்பர் 1 அதாவது நாளை மறுநாள் முதல் தமிழகம் முழுவதும் 1ஆம் வகுப்புலேருந்து இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகளும் திறந்து நேரடி வகுப்பில் நடைபெறும் அப்படின்ற தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் கல்வியாளர்கள் தரப்பிலிருந்தும் அரசியல்வாதிகள் தரப்பிலிருந்தும் ஒரு கோரிக்கை என்னென்னா தீபாவளிக்கு பிறகு வந்து இந்த பள்ளியை திறப்பி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4 ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வர்றதால அரசு ஊழியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அதே போல் மாணவர்களாகட்டும் அனைவருக்குமே தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாள் விடுமுறையாக இருக்குது. அதே சமயம் வெளியூர்களுக்கு எல்லாருமே வந்து தீபாவளி பண்டிகை தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்ப விரும்புவாங்க. இந்த சூழலில் ஒரே ஒரு நாள் விடுமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்றதால நவம்பர் 5 வரைக்கும் விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பிலிருந்து அதுபோல் பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற நவம்பர் 5 தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பை கட்டாயம் தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வாங்க. இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பானது வெளியாகும். தற்சமயம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.